ஹலோ ட்ரைனர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டர் மேக்ஸும் ஜாய் கேண்டர் மேக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கோவில் வரப்போன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக போக்கிமான் கோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்ட் வைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி ஆல்ரெடி போட்டுருங்க. வாங்க வீடியோவில் பண்ணலாம். போக்கிமான் கோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ட்ரைலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் பிக் இஸ் கம்மிங் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. ஸோ பிக்கெஸ்ட்டு ஒரு போக்கிமான் பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிக்கெஸ்ட் போக்கிமான அட்டெண்டன்ஸ் ஆகிருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சீரீஸில் உள்ள பார்த்திங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜைகாண்ட் மேக்ஸுக்கான பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி போக்கிமான் ஸ்குவாட் அண்ட் ஷீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜைகாண்ட் மேக்ஸ் போக்கிமான நிறையா வந்து காமிச்சிருப்பாங்க. கேலரி ஜியோனோட ஸ்டாண்டர்ட் போக்கிமான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. இப்போ இந்த போக்கிமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கோக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் போது சொல்லியிருக்காங்க. கேலரி ஜியோனோட ஸ்டாண்டர்ட் போக்கிமான பார்த்திங்கன்னா ஷாப்லை க்ரோக்கி ஸ்கோர் பண்ணி இந்த மாதிரி போக்கிமான் தான் இருக்கும். அதோட எவல்யூஷன் பார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஒரு சில பொக்கிமான் பார்த்திங்க ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஷைனி பொக்கிமானும் பார்த்திங்க அப்படின்னா ஷைனி ஃபார்ம் கூட பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஊழல் இந்த மாதிரியான பொக்கிமான்லாம் வந்து அது இல்லாமல் ஒரு சில ஸ்பான் ஆகக்கூடிய பொக்கிமானும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பார்த்திங்க அப்படின்னா பொக்கிமான் வந்து கொண்டாடல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் பொக்கிமான் தான் வந்து இருக்க போது. ஸோ இந்த பொக்கிமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்ட் மக்ஸ்க்கான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மக்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரியான சீசனுக்கான நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்கேண்ட் மக்ஸ் பொக்கிமான் நிறைய இருக்க போது. ஸோ வந்து டைலர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்த பொக்கிமான் ஃபஸ்ட்டு வந்து ஜெய்கேண்ட் மக்ஸாக அதாவது கேண்ட் மக்ஸாக வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா கேண்ட் மக்ஸுக்கும் ஜெய்கேண்ட் மக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேண்ட மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொக்கிமானாலையுமே பார்த்திங்க அப்படின்னா கேண்ட மேக்ஸ் ஆக முடியும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட் ஃபார்ம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேருந்து தேர்ட் ஃபார்ம் வரைக்கும் அதில் கேண்ட மேக்ஸாக உருவாக முடியும். ஆனால் ஜெய்கேண்ட மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பொக்கிமானால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்கேண்ட மேக்ஸாக ஆக முடியும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா பவர் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு லொக்கேஷனில் மட்டும்தான் இந்த ஜெய்கேண்ட மேக்ஸ் அது கேண்ட மேக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற முடியும் அப்படிங்கிற காமிச்சிருப்பாங்க. ஸோ போக்கிமான்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஸ்பாட் இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ போக்கிமான் கோ அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஸோ அந்த பவர் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவர் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த டவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எனர்ஜி வந்து இருக்கிற மாதிரி அதாவது கேண்ட மேக்ஸ்க்கான எனர்ஜி வந்து இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த லொக்கேஷன் இருக்கக்கூடிய போக்கி நீங்கள் கேட்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கேண்ட மேக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான கேண்ட மேக்ஸும் பால வச்சு நீங்கள் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான கோக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அனிமேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புல்பஷார் ஸ்குவாடல் சார்மெண்டர் இந்த போக்கிமானுக்குலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்ஸாக கூட வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜெய்கேண்ட மேக்ஸாவோ இல்லை கேண்ட மேக்ஸாவோ பார்த்திங்க அப்படின்னா கெங்லர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய ரூமர் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. போக்கிமான் கோவில் வந்து ரிலீஸ் பண்ண அந்த ட்ரெய்லர் வந்து அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெய்கேண்ட மேக்ஸும் கேண்ட மேக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த போக்கிமான் கோவில் வந்து அஃபீஷியலாக வந்து அப்டேட் பண்ணல. ஸோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில அப்டேட் மட்டும் தான் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதாவது நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் வந்து கேட்ஜெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2021 ரிலீஸ் ஆன ஜென்சாகைன் அதே மாதிரி ஜாமா ஜெயண்டர் இந்த போக்கிமான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த போக்கிமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேரஸ்ட் போக்கி லெஜெண்டரி போக்கிமானே சொல்லலாம். ஏன்னா 2021 இதை ரைட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைட்ஸில் வந்து வரல. ஸோ நானே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு போக்கிமான் தான் ரெண்டுமே வந்து கேட்ச் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரைட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு ரேரஸ்ட் லெஜெண்டரி கூட சொல்லலாம். அனிமேஷனில் காமிக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷீல்ட் அண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. ஸோ நார்மல் போக்கிமான் நார்மலான ஒரு லெஜெண்டரி மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதோட நம்ம போக்கிமான் கோவில். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இன்னும் கொண்டு வரல போக்கிமான் கோவில். அட்டெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் பெரிட்னு ஒரு போக்கிமான் இருக்கும். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் மக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டு விதமான ஃபார்மில் இருக்குமா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெர்பிக்கோ அப்படிங்கிற போக்கிமான் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஃபார்ம் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கோ வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஈவன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எடுத்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்த அட்டெண்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கோ வரப்போ சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாய்சன் அண்ட் டிராகன் டைப் போக்கிமான். ஸோ இது மக்ஸிபி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட அட்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்தலாம். இதுக்கான மக்ஸிபி பார்த்திங்க அப்படின்னா 5007 அந்த மாதிரி சிபியில் இருக்கும். லெவல் 50 இருந்துச்சு அப்படின்னா அட்டாக் பொறுத்த பார்த்திங்க அப்படின்னா 278 அட்டாக் இருக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 192 டிஃபென்ஸ் இருக்கும். ஸ்டாமினா வந்து பார்த்திங்க அப்படின்னா 268 அதிகமான ஒரு ஸ்டாமினா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த போக்கிமான் போக்கிமான் கோவில் வந்துச்சு அப்படின்னா இந்த போக்கிமான் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமானாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் பூஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கூலி விண்டு இந்த மாதிரி ரெண்டு வெதர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இவரோட படி டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 கிலோமீட்டராக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா லெஜெண்டரி போக்கிமானுக்கும் எந்த அளவுக்கு கிலோமீட்டர் இருக்குமோ அதே கிலோமீட்டர் தான் வந்து இது கொண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க என்ன போக்கிமான் கோவில் வந்து ரிலீஸ் பண்ணல. இதோட ஷைனி ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன்.
அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது கன்ஃபார்மாக நடக்குமா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. இந்த பொக்கிமான் கோக்கு வருமா இல்லை வராதாங்கிறத மாதிரி கம்மி வந்து கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. இந்த பொக்கிமான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இதுக்கான வீக்னஸ் பொக்கிமான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகன் டைப் தான். ஸோ இதுக்கான வீக்னஸ் பொக்கிமான் அதாவது இதுவும் ட்ராகன் டைப் தான். ஸோ அதனால் இது ஒரு ட்ராகன் டைப் பார்த்திங்க அப்படின்னா அகேன்ஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கிரவுண்ட் டைப்பு, ஐஸ் டைப்பு, சைக்கிக் டைப் இந்த நாலு டைப் தான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வீக்னஸ் பொக்கிமானாக இருக்கும். ஸோ இந்த டைப் பொக்கிமான்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த பொக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிபீட் பண்ணிடலாம். நாலு டைப் ஆஃப் பொக்கிமானும் பார்த்திங்க அப்படின்னா 165.0 அந்த ஒரு பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டேமேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்க மாதிரி காமிச்சிருக்காங்க. மற்ற பொக்கிமான்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த பொக்கிமான் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பொக்கிமான் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வீக்னஸாக வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஐவிஎஸை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாக்ஸ்லாம் வந்து மாறும். அதே மாதிரி கேண்டமாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி வந்தால் தான் தெரியும். ஸோ என்ன தான் பார்த்திங்க அப்படின்னா கேண்டமாக்ஸில் எல்லா பொக்கிமானாலுமே ஜை கேண்டமாக்ஸில் ஒரு சில பொக்கிமான் தான் வந்து இதாகும். அதாவது ஜை கேண்டமாக்ஸாக மாறும். ஸோ அந்த பொக்கிமான் இப்போ நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஒரு பொக்கிமான் கேண்டமாக்ஸாக மாறும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹெச்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஜிபிஎல்ல வந்து நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஜிபிஎல்ல கொண்டு வந்தால் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் லீக்ல கொண்டு வரதான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அப்படி இல்லைன்னா அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ரைட்ஸில் மட்டும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீம் கோர் ராக்கெட்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டமாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான் கோல் வந்து அஃபிஷியலாக வந்து அதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா டீம் கோர் ராக்கெட்ஸ் கிரண்ட்ஸை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நம்ம கிரண்ட்ஸையும் இல்லை டீம் கோர் ராக்கெட் பீல்டர்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிபீட் பண்ணிடலாம். ஏன்னா ஜை கேண்டமாக்ஸ் வச்சு சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎல்லாம் இந்த போக ஜை கேண்டமாக்ஸையோ இல்லை கேண்டமாக்ஸையும் உள்ள அப்படின்னா பிவிபியில் விடுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஏன்னா ட்ரைனர்ஸ் பாட்டிலில் பண்ணுறது கூட அலோட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பிவிபி பாட்டிலில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேட்டில் பண்ணுறதுக்கு கேண்டமாக்ஸையோ இல்லை ஜை கேண்டமாக்ஸையோ யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேண்டமேக்ஸோ இல்லை ஜெய் கேண்டமேக்ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனண்ட்டாக இருக்குமான்னு இருக்கீங்க அப்படின்னா பர்மனண்ட்டாக இருக்காது. ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ மெகா எவல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு டெம்பரவரி எவல்யூஷனாக இருக்குதோ ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டெம்பரவரி எவல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நார்மல் ஃபார்ம்லேயே இருக்கும். இங்கே பொக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நார்மல் பாலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிடும். அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நார்மல் ஒரு பொக்கிமானாக வந்து மாறிடும். ஸோ நீங்கள் பேட்டில் யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கேண்டமாக்ஸோவோ இல்லை ஜை கேண்டமாக்ஸோவோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அது நார்மல் பொக்கிமானாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். திரும்ப திரும்ப நாங்கள் வந்து எப்படி மெகாஷன் யூஸ் பண்ணுறமோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு வந்து காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு லீக்கான ஒரு சில அப்டேட் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தில் தான் வந்து சீசனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னு டீட்டெயிலாக வந்து எப்படி இருக்க போது என்ன இதுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ரிலீஸ் பண்ண பொக்கிமான்லாம் ஷைனி ஃபார்ம் இருக்குறதுல. ஸோ அந்த பொக்கிமானோட ஷைனி ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணிடுறேன். அது இல்லாமல் ஒரு சில நியூ பொக்கிமான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபிட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பொக்கிமானை நான் வந்து இப்போ கடைசியில் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஆம்பர் கூட பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நான் வந்து கடைசியில் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.